ப்ரோ, காஞ்சூரிங் கண்ணப்பன் டப்பிங்கும் சிறப்பாக முடிச்சிட்டிங்க. ரொம்ப நல்லா இருக்குது. அஃப்கோர்ஸ் உங்களோட ரோல் வந்து தெரிஞ்சுருக்கீங்க, நல்லா இருக்குது. எல்லாம் இயக்குனர்லேருந்து எல்லாருமே ரொம்ப நல்லா சொல்கிறாங்க. ஸோ மக்களும் சொல்லிட்டாங்கன்னா உண்மையிலே நல்ல ஒரு ஒரு ஃபேமிலிக்கு பிடிச்ச ஒரு சூப்பர் படமாக இருக்கும். அந்த இந்த வீடியோ பார்த்தீங்களா, ஆனந்தராஜ் சார் டப்பிங் வந்து இந்த அவருன்னா அவ்வளோ பெரிய பில்லங்கள்லாம் சொல்லி சுற்றி நிற்கிறாரு, பேய்க்கு இப்படி பயப்படுறாரு, அவரே பயப்படுறாருன்னா நம்மள எந்த மூலைக்கு. சரி, உங்களுக்கு என்ன பயம் இருக்கா? பேய் பயம் இருக்கா? எனக்கு பேய்க்கு பயம் இல்லை, நாய்க்கு தான் பயம். பேய்க்கு பயப்பட மாட்டீங்களா? ஏய், யாரா நீங்க? நிஜமான உண்மையா சர்ப்ரைஸ் ஆச்சா இல்லையா? அவரு பயப்படுவாரா? ஆனா பரவாயில்ல, நீங்களும் பயப்படும் சொன்னீங்க, அதனால உண்மையில நாய்க்கும் பயப்படுவேன். நாய்க்கும் பயப்படுவீங்களா? இங்க மூஞ்ச காட்டுங்க. நாய்சேகர் படத்துக்கு அப்புறம் ஏஜிஎஸ் என்டர்டைன்மெண்ட் ஆக்டர் சதீஷை வச்சு எடுக்கிற ரெண்டாவது படம் தான் காஞ்சூரிங் கண்ணப்பன். இந்த படத்தோட டப்பிங் அப்ப எடுக்கப்பட்ட வீடியோ தான் இது. பேய்க்கு பயந்து ரெடின் கிங்ஸ்லி அலற இந்த வீடியோவை சதீஷ் தான் ஷேர் பண்ணியிருக்காரு. இதே மாதிரி ஆனந்தராஜ் சாரோட டப்பிங் அப்ப நடந்த ஃபன் மொமெண்ட்டையும் ஷேர் பண்ணியிருக்காரு. பெரிய ப்ளஸ் சார், அஃப்கோர்ஸ் நீங்கள் படத்துக்கு. சும்மா ஒரு க்வெஸ்சன் சார், உங்களுக்கு வந்து பர்சனலாக அந்த பேய் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா சார்? பேய் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அனப்பட்டு இல்லை. சரி, பயம் சார், பேய்க்கு பயந்துருக்கீங்களா? நீங்கள் பயப்படுவீங்களா? இந்த இந்த இடத்துல இது பேய் இருக்குது, இன்னைக்கு தாண்டாதுன்னு தாண்டி தான் போயிருக்கேன். ஓ, பேசிக்காகவே பேய் பயம் கிடையாது, ஆனால் பயம் இல்லை. நடிச்சு பாத்துக்கிறாரு, பயப்பில்லை. எப்பா இவ்வளவு பெரிய வில்லன் ஆச்சார் நீங்க.